சூலூரில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உணவுப் பொருள் வழங்கல். முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் சூலூர் பிரைமரி ஹெல்த் சென்டரில் வழங்கப்பட்டது. முன்னதாக கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மரியாதை செய்யப்பட்டு, ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு தாய்ப்பால் இன்றியமையாதது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு தாய்ப்பாலின் அவசியத்தையும் வருகை தந்த தாய்மார்களுக்கு எடுத்துக்கூறி தாய்ப்பால் சுரக்க சத்தான உணவுகளை உட்கொள்ள அறிவுறுத்தப்பட்டு, ஊட்டச்சத்து உணவுப் பொருட்களை, வேர்க்கடலை, பேரிச்சம்பளம் போன்ற பொருட்களை பேரூராட்சி மன்ற தலைவர் தேவி மன்னவன், துணைத் தலைவர் கணேஷ், சூலூர் நகர முன்னாள் செயலாளர் ஜெகநாதன், செவிலியர் நந்தினி, பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பசுமை நிழல் விஜயகுமார், விஜயலட்சுமி, தங்கமணி, முன்னாள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் தர்மராஜ், திமுக கோபால், எஸ்பி சிவகுமார், டாஸ்மாக் சண்முகம், வசந்தகுமார், அஜீஸ் மற்றும் 50க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு டால்ஃபின் மாரிமுத்து. சண்முகம், விஜயகுமார், சிவகுமார், தர்மராஜ் போன்ற நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். பண்ண ஒரு வார்த்தை ஆனால் தர்மராஜ் உலகத்தில் எல்லா தந்தை தினம், மகளிர் தினம், கர்ப்பிணி தினம், இது மாதிரி எல்லா தினத்துக்கும் ஒரு நாள் தான் தாய்ப்பால் கொண்டு ஒரு வாரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அக்கா சொன்ன மாதிரி கலப்படம் இல்லாதது கண்டிப்பாக குழந்தைங்க கொடுங்க. மாரிமுத்தில் 5 வயசு வரைக்கும் குடிச்சா அப்படி, அதனால இப்போ அறிவோட ஆற்றோட அழகாக இருக்கா. அதனால் வந்து நீங்கள் குறைந்தபட்சம் 2 வருஷத்துக்காவது தாய்ப்பால் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. 6 மாதம் தண்ணியே கொடுக்குறாங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் நீங்கள் சாப்பிட உணவு தான் குழந்தைங்களுக்கு போகுது. இது நான் வேற ஒரு கேட்டு வந்தேன், விக்கிரம் தான் கூட நீங்கள் தண்ணி கொடுக்க வேண்டாங்க. 6 மாதம் கண்டிப்பாக தாய்ப்பாலத்துக்கு வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ வந்து தாய்ப்பால் வங்கியிலலாம் கூட வந்துச்சு, பழகினாங்க தமிழ்நாடு மாதிரி எல்லாத்துக்கும் தாய்ப்பால் எதுவும் குறைவாக இருந்தாலும் மண்ணில் கூட போய் வாங்கிக்கலாம். அப்புறம் நான் அரசியல் பேசவில்லை, கலைஞர் தான் முதன் முதலாக இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஏழை எளி மக்களாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கட்டு 200 ரூபா கொடுத்து ஆரம்பித்தார். இன்றைக்கில் அப்போது 200 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சு நீங்கள் வருஷத்துக்கு தந்தை 18000 வருதமா? நம்ம அந்த காலத்து நான் வந்து கலை படித்து நான் 18000 கொடுத்துருக்கார் கலைஞர். அதாவது ஏழை எளி மக்கள் வந்து எந்த விதத்துலையும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான அதிகமான திட்டங்கள் கொண்டு வந்து கலைஞர் தான். வேற எடுப்புகளுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேஸ் ஸ்டவ் கொடுத்ததுமே கலைஞர் தான். பெண்கள் வந்து 10வது 15வது வரைக்கும் படித்த பெண்களுக்கு மேலே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் மாதம் 1000 ரூபா கொடுக்குறது கலைஞர். பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க. பெண்களுக்கு வந்து இலவச பஸ் பர்சனல் காசு கொடுக்க போகிறீங்கன்னா ஃப்ரீயாக போகிறீங்களா? நம்ம தலைவருக்கு ஸ்டாலின் ஐயாவும் அப்படித்தான் பண்ணிட்டுருக்காரு, அப்பா வழியில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்குலாம் என்ன வேணாலும் சொல்லுங்கள், தலைவராக இருக்காங்க, நான் நல்லா இருக்கா, என்னாலும் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கோம். அடுத்த வர திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் விசாரணை சூழல் ஆதார் முகாம் இருக்குது, யாராச்சும் தேவைப்பட்டால் வாங்க. நீங்களாம் வெயிட் பண்ணாங்க நிறைய கர்ப்பிணி தாய்மார்கள் நிறைய வராங்க. சனிக்கிழமை பார்த்தா 50-60 பேருக்கு மேலே வந்துடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் அரசு மருத்துவமனை பயன்படுத்துங்க. தனியார் மருத்துவமனைக்கு போகிற விட அரசு மருத்துவமனைக்கு போங்க. நிறையா நல்ல அருமையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதனால எங்களை எல்லாம் கூப்பிடுங்க. உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது தயாராக இருக்கோம். அடுத்த மாதம் ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சி கொடுத்துருக்கோம். ஏழை எளிய மக்கள் வந்து வழிகாட்டு நிகழ்ச்சி கொடுத்துருக்கோம். அவங்க இது பண்ண எப்படி சிறப்பாக பண்ணுவோம் அதோட நாங்கள் சிறப்பாக பண்ணுறோம். நல்ல உணவு தரோம், ஒரு ஆக்கிரஸ்தா வழிகாட்டுக்கான சேலை, அந்த சீர்தட்டம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம். போன வருஷம் 1 நிகழ்ச்சி பண்ணோம், இந்த வருஷம் 2 நிகழ்ச்சியாக பண்ணுறோம். அடுத்த செப்டம்பர் நம்ம அக்கா நன்றி கேட்க சொல்லியிருங்க. செப்டம்பர் 11, நவம்பர் 15 நாங்கள் டீட்டெயிலாக அந்த அக்காட்ட கொடுப்போம். நீங்கள் அனைவரும் பயன்பெற்றவங்களும் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பிளட்டு வேணுனாலும் கூப்பிடுங்க. ஏன்னா வேறு குரூப் வந்து கற்பனை பிளட் ஏதாவது தப்பட்டால் நந்தினி கார்டு சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சு தரோம். நீங்கள் எதுனாலும் எங்களை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு எதுனாலும் நாங்கள் தயாராக இருப்போம். நன்றி. இப்போ வந்து நீ ஏன் வேதிட்டியா? இதுக்கு சரி, இதனால் செய்தி நிறைய சேர்க்கறதுங்க, படிக்கிறது. அந்த காலத்தை பேப்பர் பார்த்தேங்க, இந்த தாய்ப்பால் வங்கி பேங்க்ல. ஆமாம், நான் தமிழ் இந்த பேப்பர் பார்த்தேங்க. தாய்ப்பால் வங்கியிலலாம் பண்ணுறாங்க பாருங்க. நம்ம முதல் முதல்ல கலைஞர் 200 ஆரம்பிச்சாருங்க. நீங்கள் 18000 வாங்க.
இருக்கவங்க பிரச்சனை இல்லாத மக்களுக்குமே வசதி. வீடியோ